ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி நம்ம சேனல்ல ஒரு புதுசா ஒரு செக்மெண்ட்டுங்க என்ன கொடுமை சாமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சேனல்ல நான் விரும்பி ரசிச்ச நான் சிரிச்ச சில வீடியோக்கள் தொகுப்பு தான் நீங்க பார்க்க போறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதாவது தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகனா நயன்தாரா தாங்க நயன்தாராவோட கால் சீட்டு கூட கிடைக்காது சப்போஸ் அவங்களுக்கு கால் சீட்டு கிடைச்சாலும் மினிமம் 2 கோடி ரூபாய் கேட்பாங்க ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ரவீந்திர மாதிரி ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் நயன்தாரா தான் இறக்குவாங்க கடந்த 4 மாசமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு குடிமக்களுக்கு சரியான சருக்கெல்லாம் கிடைக்கலங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா மேல ரொம்ப காண்டா இருந்தாங்க சோ அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த வீடியோல 5 பைசா செலவு இல்லாம சரக்கு அடிச்சு போதை ஆகுறாங்க சோ அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா தக்காளி சிரிச்சே செத்துருவீங்க என்ன மச்சான் என்ன மச்சான் உண்டே சரக்கு குடிச்சிட்டு ஃபுல்லா ஆடிட்டு இருக்க என்ன கூப்பிட கூட இல்ல இந்த நீயும் குடிச்சுக்க ஆனவனாங்க இந்த தூக்கை கிட்ஸ் பண்ற அட்டகாசம் ரொம்ப தாங்கவே முடியலங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து 90 கிட்ஸ் எடுத்து வம்பு கிழத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு என்ன தெரியும் 90 கிட்ஸ் பத்தி அவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா போய் இந்த வீடியோ போய் பாருங்க அவங்களோட கஷ்டத்தை அப்பேச்சும் உங்களுக்கு புரியும் எங்களோட ஃபீலிங் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கடா டேய் குட்டி பால் போறா டேய் வீட்டுக்கு போடா என்ன மச்சான் நீ சொல்லணும் போறான் அவன் ஏன் பயம் மச்சான் சொன்னா போகாம இருப்பான் முன்னெல்லாம் என் கூட விளாண்டுட்டு இருந்த இப்ப என் பையன் கூட விளாண்டுட்டு இருக்க நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பயந்துட்டே இருப்போங்க அதுவும் ஹாலிவுட்ல அந்த காஞ்சரம் படம் பார்த்து பயங்கரமா பயப்படுவோம் சோ அந்த பேய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமெடி பீஸ் ஆக்குனது நம்ம லாரன்ஸ் சார் தான் காஞ்சனா படத்துல சோ அப்படிப்பட்ட காஞ்சனா குட்டி போட்டா எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் நான் மணியில் எடுத்து மாட்டிக்கணும் நான் பொடியில் எடுத்து கட்டிக்கணும் பொட்டு எடுத்து வச்சுக்கணும் பூ எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் எடுத்து தேய்ச்சிக்கிட்டான் நோண்டிட்டு இருந்தான்னு வச்சுக்க என்னங்க கஞ்சரா குட்டிய பாத்தீங்களா இந்த குட்டி சம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குங்க சோ அந்த குட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் மூடல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதையும் பாருங்க கன்ஃபார்ம் சரி 90 கிட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க வச்சீங்களே பொறாமையில பொங்கிருவீங்க அந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுத்துருப்பாப்ல போய் பாருங்க திருப்பி உன் ஞாபகமா தான் இருக்குது கண்ணை மூடினா டோ இங்க வந்து நிக்கிற உன் நல்லபடியா வச்சு பாத்துக்குவேன் என்ன புடிச்சிருந்தா நீ வாய் தந்து கூட சொல்ல தேவையில்ல செல்லம் சும்மா அப்படி நின்று பாரு அது போதும் இல்லையா குஞ்சுகினே பிடிக்கல நம்ம ஜாகோர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நிறைய வீட்டுல நிறைய கருத்து எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த வீட்டுல ஒரு கருத்து சொல்றாரு போல சொல்லிட்டு நானும் உன்னிப்பா கேட்டேங்க கடைசியா ஒண்ணு சொன்னாரு பாருங்க எனக்கு சிரிப்பு தாங்க முடியல கன்ஃபார்ம் இந்த வீடியோ அடங்கா பிடாரி மனைவியை கத்திக்கிட்ட கடவு மரங்களுக்கு எல்லாருக்குமே சமர்ப்பணங்க இப்ப வீடியோ போய் பாருங்க யானை துரத்துச்சுன்னா வளைஞ்சு வளைஞ்சு ஓடு நாய் துரத்துச்சுன்னா எங்கேயுமே ஓடாத அங்கே நின்று நாயை முறைச்சு பாரு பாம்பு துரத்துச்சுன்னா நேர ஓடு புலி துரத்துச்சுன்னா ஓடி போய் மரத்து மேல ஏறிக்கோ சிங்கம் துரத்துச்சுன்னா அப்படியே படுத்துக்கிட்டு போன மாட்டோம் நடி இப்படி எது துரத்துனா எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்த பெத்தவங்க இந்த பொண்டாட்டி தரத்துலப்ப எங்க ஓடணும் எப்படி ஒளியணும்னு சொல்லி கொடுக்கல பாத்தீங்களா ஆடா பாவிங்களா நாங்க என்னையா பாவம் பண்ணோம் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினா ரியல் ஹீரோன்னு சொல்லலாங்க நம்ம காலேஜ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா அரிய தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாருங்க அதே மாதிரி ஸ்கூல் பசங்க கூடங்க நல்லா ஜாலியா விளையாடி இருக்க ஸ்கூலுக்கு போகாத மாதிரி இப்ப திடீர்னு வேற ஸ்கூல் ஓபன் பண்றாங்களா சரி பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க திடீர்னு கணக்கு வந்து கணக்கு கேக்குறான்னு வச்சுக்கோங்க அப்ப பசங்க என்ன பதில் சொல்லுவானுங்க நீங்களே போய் பாருங்க செம்ம காமெடியா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா வந்துட்டோம் சார் நீ நம்ம கணக்கு பாடத்துக்கு போலாம் நீ சொல்ல ஆன்சரு 2 2 எவ்வளோ 2 2 4 சார் சாமிநாதன் நீ எழுந்து சொல்லு 3 3 எவ்வளோ சார் 3 3 6 சார் ரஞ்சித் நீ சொல்லு 4 4 எவ்வளோ 1 2 3 4 8 சார் விரல் என்னமோ சொல்லு கையை பேக்கெட் உள்ள விடு 5 5 எவ்வளோ இப்போ சொல்லு 5 5 11 சார் டிடிடி அவன் பாயிட்டு ஓட்டடா
நிறைய பேர் சொல்றாங்க இந்த டிக்டாக் பேன் பண்ணது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன மொத்த வரைக்கும் நல்லது கெட்டதுங்க. ஆனா நிறைய பேர் மத்தியில நிறைய திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல நிறைய அப்பெல்லாம் வந்துருக்கு. ஆனா அப்பலேயே சேர்ந்து நிறைய பேர் திறமைகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து நம்ம ஏரியா பையன் நினைக்கிறேன். செம்மையா சிலம்ப சூத்திரம் போய் பாத்துருவாங்க. உங்களுக்கே நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடுவீங்க. வாங்க போய் பாக்க. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பாத்தீங்களா செம்மையா பண்ணிருக்காங்கல்ல பையன். சரி இப்ப நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்டுல வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்லணும், அதுதாங்க நியதி. ஸோ இந்த வீடியோ பாருங்க, என்னோட ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ண வச்சு, கன்ஃபார்ம் உங்க ஹார்ட் டச் பண்ண வைக்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா இந்த வீடியோ எல்லாமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க போய் வீடியோ போய் பார்க்கலாம். தம்பி ரெண்டு இட்லி கொண்டு வாப்பா. ரெண்டு இட்லியா? சீக்கிரம் கொண்டு வா தம்பி. அஞ்சு பேர் இட்லி கட்டு, சட்னி நிறைய வேணுமே. தம்பி தண்ணி கொண்டா. தண்ணி என்ன? தம்பி சட்னி உண்டா? வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். தம்பி இட்லி மேல ஊத்து. அண்ணே தண்ணி தாங்களே. தண்ணி வெளியே இருக்க எடுத்துக்குடி. சரி சரி சரி. அண்ணே கொஞ்சம் சட்னி வேணும். வாங்குறது ரெண்டு இட்லி, வந்து வாங்கிட்டு போ. குணத்தை பார்த்து மரியாதை கிடையாது, பணத்தை பார்த்தா மரியாதை. என்ன நம்ம வீடியோலாம் பார்த்தீங்களா? கன்ஃபார்ம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எனக்கு பிடிச்ச வீடியோ தான். இது போல் நான் நிறைய வீடியோ வந்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் பட்டனை மட்டும் டங்கு டங்குன்னு தட்டுங்க. நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் டொங்கு டொங்குன்னு உங்களுக்கு ஓகேங்களா? அண்டில் தென் சீ யூ தட்டா. பை பை.